ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்திய கிரிக்கெட் அணியின் இளம் பந்து வீச்சாளர் ஒருவர் நேற்றைய போட்டியில் ஒரு மிகப்பெரிய சாதனையை செய்ய இருந்ததாகவும், கேப்டன் விராட் கோலி அதை வேண்டுமென்று தடுத்து விட்டதாகவும் தற்போது புகார்கள் எழுந்திருக்கு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். நேற்று இந்தியா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் இந்த இரண்டு அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது ஒரு நாள் போட்டி நடந்துச்சு. இந்த போட்டியில் இந்திய அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுட்டாங்க. இந்த போட்டியில் இந்திய அணியின் சுழல் பந்து வீச்சாளரான குல்தீப் யாதவ் களமிறங்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் அவருக்கு பதிலாக யுவேந்தர் சகல் களமிறக்கப்பட்டது அனைவருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு. காரணம் என்ன அப்படின்னா, இந்த போட்டியில் விளையாடி 4 விக்கெட்டுகளை கைப்பற்றினார் அப்படின்னா குல்தீப் யாதவ் இந்திய அணிக்காக ஒரு மிகப்பெரிய சாதனை செய்து இந்திய வரலாற்றில் இந்த சாதனை செய்த முதல் போலர் அப்படின்ற பெருமையை பெற்றிருப்பார். அது என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் இந்திய அணிக்காக சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் 56 போட்டிகளில் விளையாடி 100 விக்கெட்டுகளை எடுத்தது சிறந்த பவுலிங்காக இருக்கு. இது வந்து முகமது ஷமி செஞ்சிருக்காரு. அதே போல ஜஸ்பீர் பும்ரா 57 போட்டிகளில் விளையாடி இந்த சாதனை செஞ்சிருக்காரு. தற்போது குல்தீப் யாதவ் 54 போட்டிகளில் விளையாடி 96 விக்கெட்டுகளை வீழ்த்திருக்காரு. அவர் இந்த போட்டியில விளையாடி 4 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா அவர் முகமது ஷமியோட சாதனையை தகர்த்து இந்த மிகப்பெரிய சாதனைக்கு சொந்தக்காரராயிருப்பாரு. அப்படி இல்லைன்னா இந்த போட்டியில் 2 விக்கெட்டோ அடுத்த போட்டியில் 2 விக்கெட்டோ அல்ல 3 விக்கெட்டோ எடுத்தார் அப்படின்னா அதுவும் சாதனையாகவே அமைஞ்சிருக்கும். இருந்தாலும் அவருக்கு பதிலாக திடீரென யுவேந்தர் சகல் களமிறக்கப்பட்டது எல்லாருக்குமே அதிர்ச்சி ஏற்படுத்துச்சு. இதனால எல்லாருமே விராட் கோலி மீது புகார் தெரிவிச்சாங்க. அதாவது தன்னுடைய RCB அணியை சேர்ந்த யுவேந்தர் சகலுக்கு மட்டும் அவர் அடிக்கடி வாய்ப்பு கொடுக்கிறாரு. அதன் காரணத்தினாலதான் தற்போது குல்தீப் யாதவ இது போல ஒரு அற்புதமான சாதனை செய்ய வாய்ப்பு கிடைச்சும் அதை வந்து தடுத்துட்டாரு அப்படின்னு எல்லாருமே புகார் தெரிவிச்சாங்க. ஆனா போட்டிக்கு பிறகு பேட்டி எடுத்துல விராட் கோலி என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த போட்டியில குல்தீப் யாதவ் களமிறங்கப்படாததுக்கு முக்கியமான காரணம் இருக்கு. ஏன் அப்படின்னா, IPL போட்டிகளில் குல்தீப் யாதவோட பந்து வீச்ச வெஸ்ட் இண்டீஸ் வீரர்கள் எல்லாருமே சிறப்பா எதிர்கொண்டாங்க. அதாவது கிறிஸ் கெயில், எவின் லீவிஸ், பூரான், ஹெட்மயர் போன்ற வீரர்கள் எல்லாருமே அற்புதமா விளையாண்டாங்க. ஆனா யுவேந்தர் சகலோட பந்து வீச்சில் அவங்க இருந்தாங்க. அதன் காரணத்தினாலதான் யுவேந்தர் சகலுக்கு இந்த போட்டியில வாய்ப்பு வழங்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னாரு. அதே போல யுவேந்தர் சகலும் இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்தி ரொம்பவே அற்புதமா பந்து வீசினாரு. இருந்தாலும் இந்திய அணி இன்னும் ஒரு நாள் போட்டிகளை விளையாடுறது இன்னும் 3 மாதம் இடைவெளி இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதனால குல்தீப் யாதவ் இந்த சாதனை செய்ய வேண்டும் அப்படின்னா இன்னும் 3 மாதங்களுக்கு மேலாக பொறுத்திருக்க வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.